விபத்தில் காயமடைந்த மாணவர்களை பார்வையிட நுவரேலியா செல்லும் கல்வி அமைச்சர் உயர்தர பரட்சாதிகளுக்கு முக்கிய அறிவுறுத்தல் அரசு வாகன பாவனை குறித்து சர்ச்சையில் சிக்கிய கோட்டபாய வெளியான அறிக்கை நாடளாவிய ரீதியில் மருந்துகளுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு வார இறுதி மின்வெட்டு தொடர்பான அறிவிப்பு போதைப்பொருள் பாவனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழர் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் கனடாவில் பணிபுரிவோருக்கு மகிழ்ச்சி தகவல் உக்ரைன் ஹெலிகாப்டர் விபத்துக்கு காரணம் என ஜெலன்ஸ்கி வெளியிட்டுள்ள திடுக்கெடுப்பு தகவல் நுவரேலியா ரதுல பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் காயமடைந்த ஐம்பத்தி மூன்று பேர் தொடர்ந்தும் நுவரேலியா பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஒருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவமனை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் மீதமுள்ளவர்கள் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய பிரிவுகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு தேர்ஸ்டன் கல்லூரியிலிருந்து சுற்றுலா பயணமாக சிறுவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து வேன் மற்றும் முச்சக்கர வண்டியுடன் மோதி வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தில் வேனில் பயணித்த ஆறு பேரும் முச்சக்கர வண்டியின் சாரதியும் உயிரிழந்துள்ளனர் நான்கு பெண்களும் மூன்று ஆண்களும் உயிரிழந்துள்ளனர் அவர்களில் பதிமூன்று வயது சிறுவனும் எட்டு மற்றும் பனிரெண்டு வயதுடைய இரண்டு சிறுமிகளும் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தின் பின்னர் விபத்துக்குள்ளான மாணவர்களுக்கு உடனடி சிகிச்சை வழங்குமாறு ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்தார் மேலதிக மாணவர்களின் உடல்நிலை மோசமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை கொழும்பு கலைத்து வருவதற்கு உடனடி நடவடிக்கை வழங்குமாறும் ஜனாதிபதி விமானப்படைக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் விபத்துக்குள்ளாகி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட கொழும்பு தேர்ஸ்டன் கல்லூரி மாணவர்களின் நலன் குறித்து விசாரிப்பதற்காக தானுமின்று நுவரேலியா வைத்தியசாலைக்கு செல்ல உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்களில் இரண்டு ஆசிரியர்கள் மற்றும் இரண்டு பெற்றோர்கள் அடங்குவதாக கொழும்பு தேஸ்டன் கல்லூரியின் அதிபர் பிரமுதித விக்ரமசிங்க தெரிவித்தார் இவர்களின் நிலைமை மோசமாக இல்லை என அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நாளை மறுதினம் அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் பரீட்சை அனுமதி சீட்டுகள் கிடைக்காத பரட்சாத்திகள் பரீட்சைகள் திணைக்களத்தின் இணையதளத்தில் அதனை பதிவிறக்கம் செய்வதற்கான வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் பாடசாலை அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள தரவு தளத்திற்குள் பிரவேசித்து பாடசாலை அதிபர்கள் பரட்சாத்திகளுக்கான அனுமதி அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியார் பரட்சாத்திகள் தமது அடையாள அட்டை மற்றும் தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தி அனுமதி அட்டைகளை பதிவிறக்கம் செய்ய முடியும் அனுமதி அட்டைகளை பதிவிறக்கம் செய்ய முடியாத பரட்சாத்திகள் பரீட்சைகள் திணைக்களத்தை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் இதேவேளை பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்கள் செல்லுபடியாகும் அடையாள அட்டை அல்லது அனுமதி அட்டை இல்லாவிட்டாலும் பரீட்சைக்கு தோற்ற முடியும் என பரட்சிகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதார உயர்தர பிரட்சிக்கான நேரசூசியும் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ச பத்தொன்பது அரச வாகனங்களை தனிப்பட்ட பாவனைக்கு பயன்படுத்துவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ச மறுத்துள்ளார் இந்த வாகனங்கள் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தனிப்பட்ட பாவனைக்காக அல்ல எனவும் முன்னாள் ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ச தனது தனிப்பட்ட வாகனத்தை மட்டுமே பயணத்திற்கு பயன்படுத்துவதாகவும் அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் பல வைத்தியசாலையில் நோயாளர்களுக்கு தேவையான மருந்துகள் இல்லை என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது சில கிராமப்புற வைத்தியசாலைகளில் மருந்து பொருட்கள் இல்லாததால் மக்கள் சிரமத்துக்குள்ளாகியுள்ளதாக சங்கத்தின் ஊடக பேச்சாளர் சமில் விஜயசிங்கு தெரிவித்துள்ளார் இதனால் கிளினிக்குகள் மற்றும் வெளிநோயாளர் பிரிவு நோயாளிகள் வெளிமருந்தகங்களில் மருந்தகங்களில் அதிக அளவில் மருந்துகளை வாங்க வேண்டியுள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மருந்து தட்டுப்பாடு உள்ள வைத்தியசாலைகளுக்கு மருந்துகளை அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக சுகாதார அமைச்சர் கெஹலியர் அம்புக்வெல குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் இன்று மற்றும் நாளை ஆகிய வார இறுதி நாட்களில் சுழற்சி முறையில் மின்சாரத்தை துண்டிப்பது தொடர்பில் மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது இதற்கமைய இன்று மற்றும் நாளை ஆகிய வார இறுதி நாட்களில் நாடலாவிய ரீதியில் சுழற்சி முறையில் இரண்டு மணித்தியாலங்களும் இருபது நிமிடங்களும் துண்டிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது ஏதொடக்கம் டபிள்யூ வரையான வலயங்களுக்குட்பட்ட பகுதிகளில் பகலில் ஒரு மணித்தியாலமும் இரவில் ஒரு மணித்தியாலும் இருபது நிமிடங்களும் மின் துண்டிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது அத்துடன் எதிர்வரும் திங்கட்கிழமையும் நாடலாவிய ரீதியில் சுழற்சி முறையில் இரண்டு மணித்தியாலங்களும் இருபது நிமிடங்களும் மின்வெட்டு அமுலாக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பிரதேசத்திற்குட்பட்ட விஸ்வமடு பிரதேசத்தில் அண்மை நாட்களாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் வாழ்வெட்டு சம்பவத்தினால் மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் பெண் பிள்ளைகள் வீதியால் செல்ல முடியாத நிலை காணப்படுவதாகவும் தெரிவித்து விஸ்வமடு பிரதேச வர்த்தக சங்கத்தினர் பொது அமைப்புகள் கிராம மக்கள் இணைந்து கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளார்கள் வணிக நிலையங்கள் அனைத்தும் பூட்டப்பட்டு விஸ்வமடு எரிபொருள் இறப்பு நிலையத்திற்கு முன்னால் கவன ஈர்ப்பு போராட்டத்தினை மேற்கொண்டுள்ளனர் விஸ்வமடு பலநோக்கு கூட்டுறவு சங்கம் வரையே பேரணியாக சென்று அங்கு தங்கள் எதிர்ப்பினை வெளிப்படுத்தி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளதுடன் ஜனாதிபதி போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்புப் படை அதிகாரிகள் ஊடகங்களுக்கான அறிக்கையினை வாசித்து காட்டியுள்ளதுடன் அவை பதிவு தவாலில் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் வீதியால் பெண் பிள்ளைகள் செல்ல முடியாத நிலையே வாழ்வெட்டுச் சம்பவம் என்பவற்றுக்கு பின்னால் போதை வஸ்து பாவனையே காரணம் போதை வஸ்து பாவனையினைக் காட்டுப்படுத்த தவறும் நிலையே இவ்வாறான கொள்ளை மற்றும் வாழ்வெட்டிற்கு காரணமாக அமைந்துள்ளது என மக்கள் மேலும் விசனம் தெரிவித்துள்ளனர் கனடாவில் எதிர்வரும் காலங்களில் நான்கு நாட்கள் மட்டுமே வேலை என்ற நடைமுறை வரக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது கருத்து கணிப்பொன்றில் வாரத்தில் நான்கு நாட்கள் மட்டுமே வேலை செய்யும் நடைமுறைக்கு கூடுதல் ஆதரவு கிடைக்கப்பெற்றுள்ளது கனடாவின் கார்ப்பரேட் நிறுவனங்களின் உயரதிகாரிகள் இந்த நடைமுறைக்கு கூடுதல் ஆதரவினை வெளியிட்டு வருகின்றனர் தமான சிரேஷ்ட முகாமையாளர்கள் நான்கு நாள் வேலை என்னும் நடைமுறைக்கு ஆதரவினை வெளியிட்டுள்ளனர் எதிர்வரும் ஐந்து ஆண்டுகால பகுதியில் அநேகமான நிறுவனங்கள் வாரத்தில் நான்கு நாட்கள் மட்டுமே வேலை என்ற நடைமுறையை கொண்டு வரலாம் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் வாரத்தில் நான்கு நாட்கள் பத்து மடத்தியாலங்கள் வேலை செய்வதற்கு விரும்புவதாக கருத்து கணிப்பில் பங்கேற்ற தொழிலாளர்களில் எழுபத்தி ஐந்து வீதமானவர்கள் தெரிவித்துள்ளனர் வாரத்தில் நான்கு நாட்கள் வேலை என்ற நடைமுறையானது பணியாளர்களின் செயற்திறனை மேம்படுத்தும் என்பதுடன் அவர்களது நலனையும் உறுதிப்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்துறை அமைச்சர் உட்பட பதினெட்டு பேர் உயிரிழந்த உக்ரைன் ஹெலிகாப்டர் விபத்துக்கான காரணம் குறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பல தகவல்களை வெளியிட்டுள்ளார் உக்ரைன் நாட்டின் தலைநகர் கீவின் புறநகர் பகுதியில் ஹெலிகாப்டர் ஒன்று விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகியிருந்தது இந்த கோர விபத்தில் அந்த நாட்டின் உள்துறை அமைச்சர் டெனிஸ் மொனான்ஸ்டி ராஜாங்க மந்திரி எவ்வென் ஜெனின் உட்பட பதினெட்டு பேர் பலியானமை சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் சுவிட்சர்லாந்து நாட்டின் டாவோஸ் நகரில் நடந்து வருகின்ற உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நேற்று முன்தினம் காணொலி காட்சி வழியாக கலந்து கொண்டு பேசியுள்ளார் இதன்போது அவர் உக்ரைன் ஹெலிகாப்டர் விபத்தின் பின்னணி பற்றிய திடுக்கிடும் தகவலை வெளியிட்டுள்ளார் போர்க்காலத்தில் நடந்தது விபத்து இல்லை இந்த சோகம் போரின் விளைவுதான் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதை உக்ரைன் மக்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர் இந்த விபத்துக்கு போர்தான் காரணம் சம்பவத்தின் போது மிகவும் பனிமூட்டமாக இருந்தது மின்சாரம் கிடையாது கட்டடங்களில் விளக்கு எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்